மோசமான ஒரு இடத்தை நான் பார்த்ததே கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு காண்பிக்கப்பட்டது மண்ணறையை, அந்த மண்ணறை அது போன்றதொரு மோசமான ஒரு இடம், மனிதனுக்குரிய இடம் வேறொன்றுமல்ல தீயவர்களுக்கு. அந்த மண்ணறையில் உங்களுக்கு வெளிச்சத்தை வேண்டி, பிரகாசத்தை வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மண்ணறையில் மனிதனை கொண்டு போய் அடக்கி நாமெல்லாம் நம்முடைய இரண்டு மூன்று காலடி எடுத்து வைக்கிற நேரத்திற்குள் மலக்குமார்கள் வந்து விடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நான்கைந்து கேள்விகள் கொண்ட ஒரு விசாரணை அங்கே நடைபெறுகிறது. நான்கைந்து கேள்விகள் கொண்ட விசாரணை. அந்த விசாரணை என்ன விசாரணை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபயகூலானி லஹு, ரெண்டு மலக்குமார்கள் வருவார்கள். மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார்? ஃபயகூல் ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்பான் நயவஞ்சகன், இறை நிராகரிப்பாளன். ஃபயகூலானி லஹு மா தீனுக, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்கப்படும். ஃபயகூல் ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். ஃபயகூலானி லஹு, மீண்டும் அந்த மலக்குமார்கள், மா ஹாதர் ரஜுலு அல்லதி பாய்த ஃபீக்கும், இந்த தூதரை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலை காண்பித்தே கேட்பார்கள் என்றும், பெயரை சொல்லி கேட்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஹா ஹா லா அத்ரி ஃபயுனாதி முனாதின் மின ஸமாய் அன் கதப், அப்படி அவன் எதுவுமே தெரியாது தெரியாது என்று சொல்லப்பட்டவுடன் வானத்திலே இருந்து ஒரு சப்தம் வரும், அவன் பொய் சொல்லுகிறான், அவன் பொய்யன், அவன் ஒரு அநியாயக்காரன் என்று வானத்திலே இருந்து அல்லாஹ் பேசுவான். அந்த அல்லாஹ்வுடைய பேச்சு அவனுடைய காதிலே விழும். அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தினுடைய விருப்பை அவனுக்கு விரியுங்கள், நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து விடுங்கள், அவனுக்கு நெருப்பு காற்றை கபரை நோக்கி வீச செய்யுங்கள், அது மட்டுமல்ல விசக்காற்றை சேர்த்து அவனுக்கு நீங்கள் வீசுங்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு ஆடம்பரமாக உலகத்திலே வாழ்ந்தான். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் போது இவரெல்லாம் முஸ்லிம், இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்குரிய மார்க்கம், முஹம்மது நபியர்கள் கொண்டு வந்த மார்க்கம், மக்காவாசிகளுக்குரிய மார்க்கம் என்று சொல்லி மார்க்கத்தை உதாசீனப்படுத்தினான். தமிழிலே திருக்குர்ஆன் வழங்கப்பட்டு திருக்குர்ஆன் படிக்க தூண்டும் பொழுதெல்லாம் முஸ்லிம்களுக்குரிய வேதம் என்று ஒதுக்கினான். மறுமையை சொல்லும் பொழுது கிண்டல் அடித்தான், கேலி செய்தான், முஸ்லிம்களை எள்ளி நகையாடினான், மார்க்கத்தை பற்றி பேசினால் முகம் சுளித்தான், எப்பொழுதும் வணக்க வழிபாட்டின் பக்கம் முஸ்லிம்கள் அழைத்தால் கேலி கிண்டல் செய்தான், மார்க்கத்தை ஒரு விளையாட்டாகவே நினைத்தான். அல்லாஹ் நெருப்பு காற்றை அவனுடைய கபரை நோக்கி வீசுங்கள், விஷக்காற்றை அவனுடைய கபரை நோக்கி வீசுங்கள், அவனிடத்திலே மிகப்பெரிய துர்வாடை நாற்றம் அடிக்கக்கூடிய ஆடையோடு அவன் வருவான், அவனிடத்திலே மிக மிக மோசமான துர்வாடை வீசும், அவனை பார்த்தாலே பாதி உயிர் போய்விடும். அந்த அளவுக்கு அலங்கோலமான ஆக்ரோசமான முகம், மிக கேவலமான ஒரு முகம், மிக நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு ஆடை, அவனுடைய மேனியிலிருந்து வருகிற துர்நாற்றம் சுபஹானல்லாஹ் சொல்லி மாளாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபயகூல் அபுஸிர் பில்லதி யஸூக, நான் உனக்கு ஒரு நற்செய்தியாக சொல்கிறேன், எந்த இடத்தை எந்த நாளை பொய்ப்பித்து உலகத்தில் வாழ்ந்தாயோ அந்த நாளும் இடமும் இதுதான், ஹாதா யௌமுக்கல்லதி குந்த துஅத், அந்த நாளும் இடமும் இதுதான் என்று சொல்லப்படும். உடனே அந்த மன்னரை வாட்சி கேட்கிறான், ஃபயகூல் மன் அன்த ஃபஜு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மிகப்பெரிய நஷ்டத்தையும் உன்னை நான் பார்த்தவுடனே விளங்குகிறேனே, மிகப்பெரிய கேவலத்தை கொண்டு வந்திருக்கிறாயே, நீ யார் என்று கேட்கும் போது, நான் தான் நீ உலகத்தில் செய்த அசிங்கமான அருவறுக்கத்தக்க கேவலமான அமல், அந்த அமலை அல்லாஹு தாலா இப்படி மனித உருவில் என்னை மாற்றி உனக்கு அருகிலே அல்லாஹ் அமர வைத்திருக்கிறான். ஒரு நாளைக்கல்ல, அல்லாஹ் உன்னை இந்த இடத்திலிருந்து எழுப்புகிற நாள் வரை
ஃபயகூல், அந்த மனிதன் சொல்லுவான், ரப்பி லா துக்கிம், அல்லாஹ் எனக்கு மறுமை நாளை கொண்டு வர முடியாது, கொண்டு வராது, இந்த கபர் வாழ்வே என்னால் தாங்க முடியாமல் இருக்கின்றது, அல்லாஹ் எனக்கு மறுமையை ஏற்படுத்தாதே என்று அந்த மனிதன் கதறுவான், அந்த மனிதன் கத்துவான். உடனே மலக்குமார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உடனே மலக்குமார்கள், மாஹாதர் ரஜுல் அல்லதீன பூஸ ஃபீக்கும் ஃபயகூல், ஒவ்வொரு கேள்விகள் அவனத்திலே கேட்கப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் அவனை அமர வைத்து, சும்மா யுலரபு பிபித்ரகத்தின், ஒரு இரும்பு சுத்தி அந்த வானவர்கள் எடுப்பார்கள், மின் ஹதீஸில் அர்பத்தன் பைன உதுனைஹி, அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் இருக்கிற பிடரியில் ஓங்கி அடிப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபயஸீஹு சைஹத்தன் யஸ்மஊஹா மன் எலீஹி இல தக்கலைன், இரண்டு காதுகளுக்கு மத்தியில் அவனை ஓங்கி ஒரு அடி அடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அடித்தால் என்ன நிலைமை ஏற்படும் தெரியுமா? அடிக்கிற மலக்கை அல்லாஹ் எப்படி நியமித்திருக்கிறான் தெரியுமா? சும்மையுகையலுஹு ஆஹ்மா அபுகமு, அந்த மலக்குக்கு காதும் கேட்காது வாயும் பேச மாட்டார். அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள், சுபஹானல்லாஹ், அவன் போடுகிற சப்தம், அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, கொடுக்கப்படுகிற அந்த மலக்குக்கு காதும் கேட்காது, அவன் புலம்பினால் அவர் வாயும் பேச மாட்டார். அப்படிப்பட்ட சுத்தியிலே கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஊனமுற்ற ஒரு வானவரின் மூலம் அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான். லவ் லுரிப பீஹா ஜபலுன் லசார துராப், அந்த சுத்தியிலே கொண்டு போய் ஒரு மலையிலே அடித்தால் மலை மண்ணாக போய்விடுமாம். அப்படியானால் எவ்வளவு வரையான தண்டனை அந்த மறுமையின் அந்த கபரிலே அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படும், விஷக்காற்று வீசப்படும், நெருப்பு காற்று வீசப்படும், சுத்தியிலே கொண்டு போய் அடிக்கப்படும், பூமி நெருக்கப்படும். இதற்கு மத்தியில் மிகப்பெரிய அலங்கோல துர்நாற்றமுடைய ஒரு மனிதன் நம்மோடு, நம்மை தடவிக்கொண்டே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறான். நாம் செய்த பாவ செயல் மனித உருவில் மாறி வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், 40வது அத்தியாயத்தின் 46வது வசனம், இது போக அவனுக்கு மறுமை நாளில் கொடுக்கப்படுகிற அந்த நரகம் உண்டுமே, அந்த நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவனை கொண்டு செல்லப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குறானில், 40வது அத்தியாயம் 46வது வசனம், அன்னாரு யுரலூன அலைஹா உதுவன் வஸியா வயௌம தக்கூமு ஸாஅது அதஹிலு அலா ஃபிரௌன அஸதுல் அதாப், ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் காலையிலும் மாலையிலும் அவர்களுக்குரிய நரக நெருப்புக்குரிய இடத்திற்கு நான் கொண்டு சென்று கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மன்னரை வாசிகளுடைய நிலைமைகளை குறித்து சொல்கிறான். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5500வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதனுக்கு கபரிலே விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்டு அவன் நல்லவனாக இருந்தால் காலையிலும் மாலையிலும் சொர்க்கத்திற்கு அவன் அழைத்து செல்லப்பட்டு கொண்டே இருப்பான். அவன் ஒரு இறை நிராகரிப்பாளனாக இருந்தால் நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் அந்த இடத்தை அவனுக்கு காண்பித்துக் கொடுத்து கொண்டே இருப்போம். எவ்வளவு பெரிய ஒரு அதாப் என்று பாருங்கள், சுபஹானல்லாஹ். ஆகவேதானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மலக்குமார்கள் மீகாயில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலை அழைத்து கொண்டு போய் ஒவ்வொரு குற்றங்களுக்கும் உரிய தண்டனைகள் என்ன என்பதை பட்டியலிட்டு காண்பித்து கொடுத்த சம்பவம் உண்டு. ஒவ்வொரு தண்டனைகளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்து பார்த்து, என்னால் சகிக்க முடியவில்லையே, யாதற்காக வேண்டி இந்த தண்டனை, ஏன் இந்த தண்டனை என்று கேட்ட பொழுதெல்லாம், இந்த காரியத்திற்கு இந்த தண்டனை, இந்த காரியத்திற்கு இந்த தண்டனை, இந்த பாவச் செயலுக்கு இந்த தண்டனை, இந்த கொடுஞ்செயலுக்கு இப்படிப்பட்ட ஆதாம் என்றெல்லாம் ரெண்டு மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலை அழைத்து சென்று விளக்கிய சம்பவமும் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். புகாரியில் 1143வது நபிமொழி, 1143வது நபிமொழி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். முதல் முதலில் கையில் மிகப்பெரிய ஒரு பாறாங்கல்லை எடுத்து படுத்து கிடக்கிற ஒரு மனிதனுடைய தலையிலே போடுகிறான். தலை சிதறுகிறது, பாறாங்கல்லும் உருண்டு ஓடுகிறது. அந்த கல்லை அந்த மனிதன் எடுத்து வருகிறான், மீண்டும் தலை சேர்ந்து விடுகிறது. மீண்டும் இரண்டாவது முறை பாறாங்கல்லை தலையிலே போடுகிறான், தலை சிதறுகிறது, அவன் கதறுகிறான். மீண்டும் கல்லை எடுத்து வந்து மீண்டும் தலையிலே போடுகிறான். தினசரி இப்படி தலை சிதைக்கப்படுகிற ஒரு கொடுமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து நெஞ்சு பொறுக்குதில்லையே, எதற்காக வேண்டி இந்த அதாப், எதற்காக வேண்டி இந்த கொடுமை? நரகத்திலே கொடுக்கப்படுகிற கொடுமை அல்ல, கபரிலே கொடுக்கப்படுகிற வேதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, ஃபஇன்னஹு யஹுதுல் குர்ஆன ஃபயர்ஃபிலுஹு, அவன் திருக்குர்ஆனை ஓத மறுத்தான், திருக்குர்ஆனை கற்று அதன்படி நடப்பதற்கு அவன் மறுத்தான், வயானா வயானாம் அவன் உறங்கினான், அன்னிஸ்ஸலாத்தில் மக்தூப், மக்கள் தொழுகும் போது அவன் உறங்கியே காலத்தை கழித்தான், மக்கள் தொழும் பொழுது அவன் உறங்கியே காலத்தை கழித்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆமாம் சகோதரர்களே, தொழுகை என்பது சாதாரணமான ஒரு இபாதத் அல்ல. என்றைக்கு ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவினானோ அப்பொழுதே அவன் மீது கடமையாக்கப்படுகிற இபாதத். ஹஜ்ஜும் ஜக்காத்தும் போல் அல்ல, அது வசதி நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் கடமை. தொழுகையை பொறுத்தவரையில் நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள், அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாவது தொழுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி. அப்படிப்பட்ட தொழுகையை பேணாத மக்களுக்கு கபரில் கொடுக்கப்படுகிற தண்டனை இந்த தண்டனை. அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிப்பதற்கு மூன்று நாள் ஒரு இசாவுடைய நேரம், மக்கள் எல்லாம் தொழுகைக்கு எதிர்பார்த்து மஸ்ஜித் நபவியில் நின்று கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவர்களிடத்திலே மக்கள் இசா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொல்லப்பட்டது. ஒலு செய்ய எனக்கு தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்று சொல்லி படுத்து கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து ஒலு செய்ய முற்பட்டார், மயக்கமுட்டு கீழே விழுந்து விட்டார். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரிகிறது, இனி நம்மால் நடக்க முடியாது, எழுந்து கூட நிற்க முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் புரிந்து கொண்டார்கள். இருந்தாலும் சிறிது நேரத்தில் முகத்தில் தண்ணீர் தொளித்து உணர்வு வந்தவுடன் மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் இசா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொல்லப்பட்டது. இரண்டாவது முறையும் அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்து நிற்க முயற்சி செய்யும் போது மீண்டும் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார். மூன்று முறை மயக்கமுற்று கீழே விழுந்தவுடன் இனி நம்மால் நிச்சயம் பள்ளிக்கு செல்ல முடியாது என்பதை உணர்ந்து, பள்ளியும் வீடும் வெகு தொலைவல்ல, வீட்டினுடைய திரைச்சீலையை திறந்து பார்த்தால் பள்ளியில் மக்கள் தொழுவது தெரியும், அந்த அளவுக்கு வீடும் பள்ளியும் நெருக்கமாக வீடு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீடு, அங்கு ஒரு எட்டு எடுத்து வைத்து மக்களுக்கு தொழுகை நடத்த முடியாத அளவுக்கு மூன்று முறை மயக்கமுற்று கீழே விழுந்தவுடன் தன்னுடைய மகள் ஆயிஷா தனது மனைவி ஆயிஷா அவர்களை பார்த்து, உம்முடைய தந்தை அபூபக்கர் உண்டா என்று கேட்டார். உண்டு யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் அபூபக்கரை அழைத்து மக்களுக்கு இமாமத்தாக இசா தொழுகை நடத்துமாறு நான் கட்டளையிட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் ஆயிஷா அவர்களை பாருங்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையை உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் நின்று தொழுகிற இடத்தில் அவர் நின்று தொழுதினால் குர்ஆன் வசனம் ஓதும் போது அழுது விடுவாரே யா ரசூலல்லாஹ், உங்களை நினைத்து. ஆகவே உமர் அவர்களை பார்த்து நீங்கள் தொழ வைக்க சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக அபூபக்கர் தான் தொழ வேண்டும் என்று மிக கட்டளையிட்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அபூபக்கர் இமாமாக நின்று, அல்லாஹ்வுடைய ரசூல் இனி வரமாட்டார் என்பதை புரிந்து அபூபக்கர் இமாமாக நின்று மக்களுக்கு இசா தொழுகையை நடத்தி கொண்டிருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் உணர்வு விட்டு திரைச்சீலையை அகற்றி பார்த்தார்கள். மக்கள் ஜமாஅத்தோடு தொழுகிற கண்கொள்ளா காட்சி. உடனே ஃபதல் இப்னு அப்பாஸ் அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் அழைத்து இரண்டு நபர்களுடைய தோள்களிலும் கையை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழருக்கு கட்டளையிட்டார்கள், என்னால் நடக்க முடியாது, பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள். என்னால் நடக்க முடியாது, பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள். காரணம் என்ன? ஜமாத் நடக்கும் போது வீட்டிலே இருக்க எனக்கு மனம் இல்லை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை அந்த ரெண்டு தோழர்களும் தூக்கிச் சென்றதை வீட்டிலே இருந்து நான் பார்த்தேன், கால் கூட பூமியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வைக்க முடியவில்லை, பெரு விரல் கீழே பூமியில் கோடு போட்டு சென்றது, ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு வருவதைப் போல அல்லாஹ்வுடைய ரசூலை தூக்கிச் சென்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தூக்கி கொண்டு வருவதை பார்த்த உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இமாமில் இருந்திலே பின் வர ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய முதுகுத்தண்டிலே கை வைத்து அவரை இமாமாக நின்று தொழ வைக்க உத்தரவிட்டு மறைமுகமாக பேச்சில்லாமல் செய்கையின் மூலமாக உத்தரவிட்டு அவருக்கு அருகில் அல்லாஹ்வுடைய ரசூல் அமர வைக்கப்பட்டார். இசா தொழுகை நடத்த ஜமாத்தில் கலந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோமே, மரண நேரத்தில் கூட சக்கராத்துடைய நேரத்தில் கூட முகத்திலே ஈரத்துண்டை போட்டுக் கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகத்திலே இருக்கிற துண்டை அகற்றி மக்களே தொழுகையை பேணுங்கள், தொழுகையை கைவிட்டு விடாதீர்கள், தொழுகையை பேணுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் வரை இந்த உம்மத்திற்கு தொழுகையை பற்றி மிக கடுமையாக அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தி சொன்னார்களே, அந்த தொழுகையை தொழாமல் ஒரு மனிதன் வீணடித்தால் அவனுக்கு நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை அல்ல, கபரிலே கொடுக்கப்படுகிற தண்டனை, அவனுடைய தலை சிதைக்கப்படும்.